ಅಲ್ತರು ಮಾನ್ಮೀಕಂ. ಓಂ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಮಗೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. வணக்கம் மீனாட்சி தேவி. ஐயா கொஞ்சம் டிவி வாலியம் கம்பெனிக்கோங்க. ஹலோ. ஆ நமஸ்காரம், எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சாரி. ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. சொல்லுங்க, உங்க பேர் நஷ்டம் என்ன? என் பேர் இமயவன். சரி சார். மீனம் ராசி. என்ன நட்சத்திரம் எனக்கு தெரியல, உத்திர நட்சத்திரம் நினைக்கிறேன். உத்திரட்டாதியா? ஆமா. என்ன பிரார்த்தனை சார்? ஹலோ. ஏதாவது நல்ல பிரார்த்தனையா பண்ணுங்க. இல்ல, உங்க என்ன பிரார்த்தனை, எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மங்களம்ீர்கமாயு. வணக்கம் மீனாட்சி தேவி. சார் பிரபாகரன் பேருங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பிரபாகரன் பேசுறேன். தென்காசியா? இல்ல டிநகர். டிநகர். சொல்லுங்கம்மா, உங்க பேர் நட்சத்திரம் ராசி என்ன? பிரபாகரன் கன்னி ராசி. என்ன பிரார்த்தனைமா? சரியா படிக்க மாட்டாங்க சார். என்ன படிக்கிறாரு? படிக்கிறாரு. சரிங்கம்மா. அம்மா உங்க மகனை வியாக்கிரம வியாக்கிரமம்மா. வியாழக்கிழமை தூரம் பக்கத்துல சிவன் கோயில் போயிட்டு தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை பண்ணுங்க. உங்க மகன் பேருக்கு என்னம்மா? அதாம்மா, கோயில் கொண்டு போங்கம்மா. வியாழக்கிழமை தூரம் போயிட்டு சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க குழந்தை பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ரெண்டு நெய்தி போய் ஏற்ற வைங்க உங்க பையன் கையால. நல்லா படிப்பா, எந்த பிரச்சனை இல்லம்மா. டெய்லி பிள்ளையா கோயில் கொண்டு போங்க. படிப்பாங்க. டெய்லி வீட்லயே 21 தூபகாரம் போட சொல்லுங்கம்மா. இல்லத்துல பிள்ளையார பிரார்த்தனை பண்ணி 21 தூபகாரம் போட சொல்லுங்க. போடும்போது ஸ்ரீ மகா கணபதியே நமஹ சொல்லிட்டு போட சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டு போட சொல்லுங்க. நல்லா படிப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நன்றிங்கம்மா. யமன குமாரஸ்ய சகல வித்யா ப்ராப்திரஸ்ய மனோவாஞ்சதிர் மகாங்கம் சேவோம் சுமுகாய மயகந்தன கபிலாய மகா கஜகர்ணிகள் நம்பூதர நமஹ விகடாய நம மகாகணாதிபதே நமஹ ஆதி பூஜா தேவா நமோதார நிவல்லபா பணகாந்தாய கணேசாய மங்களம் தனம் தானியம் சம்போ பத்ரலாபம் சதசம்மஸ்ரம் தீர்க்கமாயுஹ. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி தேவி. சார் டிவி வாலியம் கம்பெனிக்கோங்க. சொல்லுமா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூரா? உங்க பேர் நம்ம நட்சத்திரம் ராசி? லதா. லதா. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. என்ன பிரார்த்தனைமா? ரொம்ப கடனா இருக்கு, கடன் பிரச்சனை முடிய மாட்டேங்குது. வேலை கிடைக்கிறது செய்யணும். கடன் பிரச்சனை இருக்கா? ஆமாங்க. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? ஜெபாகரம் தூரமா? பக்கத்து நரசிம்மர் கோயில் இருக்கா? நரசிம்மர் கோயில் போயிட்டு உங்க பேரு அர்ச்சனை பண்ணிக்கோங்கம்மா. அர்ச்சனை பண்ணிட்டு நான்கு நெய்தி பேத்துங்கம்மா. நான்கு நெய்தி ஏத்திட்டு நான்கு பிரசனம் பண்ணுங்க நரசிம்மரை. ஆமா, இதை தொடர்ந்து 20 செவ்வாய் 27 செவ்வாய் தொடர்ந்து பண்ணுங்கம்மா. செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் கோயில் 4 நெய் விளக்கு 4 பிரதிசனம். ஆமா, அர்ச்சனை பண்ணிட்டு சரிங்க. தொடர்ந்து 27 வாரம் பண்ணுங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. உங்க கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். சரிங்க. நம்ம வெள்ளிக்கிழமை இல்லத்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்க, வெள்ளிக்கிழமை. ஆமாம்மா, வெள்ளிக்கிழமை தான் 6-7 மகாலட்சுமியை இல்லத்தில் வழிபாடு பண்ணுங்க.
ஆறுலேருந்து ஏழு சும்மா வெத்தலையில் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி படித்து அர்ச்சனை பண்ணிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு ஒரு பால் நைவேத்தியம் பண்ணுங்க, கிளாஸ்ல தேன் விட்டு நைவேத்தியம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை தோறும். நன்றிங்கம்மா. ஏமான ருணபாதா நிவர்த்தி ரசம் மகாலட்சுமி அனுகிரக மகாநந்தோம் ஏகதந்தாரி மகா மக்கள் துண்டாடம் சுப்பிரம ஹரிய நமக பிரம்மஹுத்துமான மோ காலானகிரபதி காமன சோம சூரியாக்னிலோஷ்ணாடி மக மகாகணாதிபதே நமாக ஆதிபூஜ்யாய தேவாய நமோதாரணே வல்லபா பிராணகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் வசம்போபுத்திரலாபம் சுசம்வத்ஸரம் தீர்க்கமாயுஹ ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி, டிவி வாலிங் கம் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? ஆ எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்ரேட்டிவ் பங்க் குருபுரலியிலேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்க, உங்கள் பேர் நஷ்டரம் என்ன? குருபுரலியிலேருந்து பேசுகிறோங்க ஐயா. சரிங்க, அவங்க பேர் என்ன? ரோகிணி நட்சத்திரம் விஜயகுமார். விஜயகுமார் ரோகிணி ரிஷப ராசி. என்ன பிரார்த்தனை சார்? விஜயகுமார். சரிங்க, என்ன பிரார்த்தனை ஐயா? என்ன என்ன பிரார்த்தனை புரியலங்க ஐயா. இல்லைங்க ஐயா, கால் பண்ணீங்க, என்ன பிரார்த்தனைக்காக பண்ணீங்க ஐயா? எங்களுக்கு ஐயா குழந்தை இல்லைங்க ஐயா, இப்போ கல்யாணம் ஆகி 17 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லையா? 17 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, அதுக்காக பிரார்த்தனை. குழந்தை பாக்கியம் இல்லை? ஆமாங்க ஐயா. சரிங்க, உங்களுக்குள்ள வழிபாடு பண்ணுறீங்களா சார்? ஆமாங்க ஐயா. சரிங்க, ஒரு வாட்டி உங்களுக்கு போயிட்டு வந்துருங்க ஐயா. ஒரு வாட்டி உங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துருங்க, வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை பார்த்துட்டு. சரிங்க ஐயா. போயிட்டு வந்துட்டு உங்க மனைவி வந்து மாசத்துக்கு சஷ்டி வருங்க ஐயா, அமாவாசி பௌர்ணமிக்கு 6வது நாள் சஷ்டி. ஹலோ. சரிங்க ஐயா. ஐயா டிவியை பார்த்து பேசாதீங்க, ஃபோன்ல பேசுங்க தயவு செய்து. சொல்லுங்க ஐயா. அதான் சஷ்டி வருங்க ஐயா, சஷ்டி விருதம் இருக்க சொல்லுங்க மனைவியை. சொல்லுங்க. சஷ்டி அன்னைக்கு காலைல ஸ்நானம் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடாம ஒரு மணில என்னங்க ஐயா? ஐயா டிவியை பார்த்து பேசாதீங்க. ஹலோ. ஆ சஷ்டி அன்னைக்குங்க. ஆ சஷ்டி சாப்பிடாம இருந்தங்க ஐயா? ஆமா, சாப்பிடாம விரதம் இருந்து காலம்பரம் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு மணில மா கோலம் போட்டு முருகர் போட்டோ இல்லைன்னா செலை வச்சு பூ சாத்திட்டு ரெண்டு நெய்தீபம் ஏற்றிட்டு ஓம் சரவண பவாய நமஹ சொல்லிட்டு 54 தடவை சொல்லிட்டு கந்ததஷ்டி கவசம் இல்லை சண்முககவசம் படிச்சுட்டு ரெண்டு செவ்வாய் பழம் நைவேத்தியம் பண்ணிட்டு சாம்பிராணி கற்பூராட்சி காமிக்க சொல்லுங்க. சஷ்டி தோறும் அந்த பழத்தை பிரசாதம் நீங்கள் சாப்பிடுங்க. தொடர்ந்து இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க பாலபிஷேகம் பண்ணிட்டு. சரிங்க ஐயா. தொடர்ந்து பண்ண சொல்லுங்க சார், குழந்தை நல்லபடியாக பிறக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஏமானசி சீக்கிரமே சந்தான பரப்பு திருசு மனோபாஞ்சபுர திருசு மகாகந்தாங்க சிவோம் சுமுகாய நம ஏகந்த கபிலாய நம கஜகர நிலம் பூதர நம பிகடாய நம விக்னராஜ நம மகாகணபதே நம நானாவித பரிமளபத்திர சுபோஜாம் சமர்ப்பயாமி ஏகதந்தா வித்மஹே வக்ரதுண்டாதிமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாஹ தானியம் தனம் பசும் பகபுத்திரலாபம் சம்வசரம் தீர்க்கமாயுஹ ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி தேவி. வணக்கம்ங்க, நாங்க திருச்சில இருந்து பேசுறோங்க. திருச்சியாமா? ஆமாங்க. சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம்? எங்க பையன் பேரு ரெங்கன். என்ன நட்சத்திரம்? விருச்சிக ராசி. என்ன பேருமா? ரெங்கன். அனுஷ நட்சத்திரம். சரிங்கமா. விருச்சிக ராசி. என்ன பிரார்த்தனை? 38 வயசு ஆகுதுங்க, இன்னும் திருமணம் நடக்கல. சும்மா குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? இன்னும் திருமணம் ஆகலங்க. சரிங்கம்மா, குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அம்மா உங்க மகனை வந்து செவ்வாய் கிழமை தோறுமா? பக்கத்துல முருகன் கோவில் இருக்கா? வர வர செவ்வாய் கிழமை முருகன் கோவில் போயிட்டு 6 நெய்தி பேச சொல்லுங்கம்மா. சரிங்க. 6 நெய்தி பேசிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. செவ்வரளி பூல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகன் கோயில் போக சொல்லுங்க.
அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்திரபாண்டு ராக காலத்துலமா துர்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. சரிங்க. அதாவது ஒன்பது நெய் ஒன்பது நெய் விளக்கு ஏற்றணும். இது 27 வெள்ளிக்கம் தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு 27வது வாரம் முடிஞ்ச உடனே 27 பழம் மாலையா எலுமிச்ச பழம் மாலையா சாத்திட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு சக்கரமோல் நேவதியம் பண்ணி விநியோகம் பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. சீக்கிரமா கல்யாணம் வேகம் கை கூடும், எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்கம்மா. யமான குமாரஸ்ய சிக்கிரம் விவாக பிராப்தி ரசம் உணவுவாஞ்ச திருசம் ஓம் சுமகான மகந்த கபிலாட மகாஜகண்டம் பூத நமஹ விகடாய நமமஹா கணாதிபதே நமஹ ஏகந்தாத்மே வகர் துந்தாய தேமஹே தன் வந்து பிரச்சோதயா தானியம் தனம் வசம் பூபுதர் லாபம் சஹசிரம் தீர்க்கமாயுஹு. ஹரிஹி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ சார், டிவி வால்யூம் கம் பண்ணிக்கோங்க. ஹலோ ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோமா, வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருக்கோவிலூர்ல இருந்து பேசுறோங்க. எங்கம்மா? திருக்கோவிலூர். எங்க இருக்கு? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்கம்மா, என்ன உங்க பேர், என்ன நட்சத்திரம், ராசி, என்ன பிரார்த்தனை? எங்க பசங்களை கேக்குறேங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேரு திருமகள். சரி. இன்னொரு பொண்ணு பேரு வேதவள்ளி. சரிங்கம்மா. பெரிய பொண்ணு பேரு நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். சரிம்மா. மீன ராசி. சின்ன பொண்ணு வந்து மிருக சீரிஷம், ரிஷப ராசிங்க. படிப்பு எப்படி படிக்கும்? என்ன படிக்கிறாங்க? பெரிய பொண்ணு அக்ரி படிக்கிறா. சரி. சின்ன பொண்ணு எயிட்டி படிக்கிறா. சரிங்கம்மா. படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ரெண்டு பேரையும் வாரம் வியாழக்கிழமை தூரம்மா பகல் ஆஞ்சநேய கோயில் போயிட்டு 12 பிரச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. 12 பிரச்சனை பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு நெய் தீபம் சொல்லுங்கள். 4 தீபம் இவங்க ரெண்டு, அவங்க ரெண்டு ஏற்ற சொல்லுங்கள். நெய் தீபம் ஏற்றிட்டு துளசி வாங்கி பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள். துளசி வாங்கி கொடுங்க, ஆஞ்சநேயர் கொடுக்க சொல்லுங்கள். இதை தொடர்ந்து வியாழக்கிழமை பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. இப்போ நல்லா படிப்பாங்க, எது பிரச்சனையும் இல்லை. டெய்லி இல்லத்தில் காலைல எழுந்து ஸ்நானம் பண்ண உடனே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே சரஸ்வதி ஸ்லோகம் ஹயக்ரீவ ஸ்லோகம் தான் படிச்சுட்டு போக சொல்லுங்க. ஹயக்ரீவர் சரஸ்வதி ஸ்லோகம் பிள்ளையார் ஸ்லோகம் படிச்சுட்டு போக சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா படிப்பாங்க. நன்றிங்கம்மா. ஏமா குமாரிக்காய சகல வித்யா பிராப்தி ரசு சர்பா உத்தியோக பிராப்தி ரசு மனோபாஞ்ச திரசு ஓம் துமுகாண்மகன் கபிலால மகாங்கஜகண்ணங்களும் போதராணமாக விகடாயிரமாக விக்ன ராஜா நமமாக கணாதிபதீரமாக விகதந்தா விக்ன மக்கிருந்தாதி மகேதன் வந்து பிரச்சோதையாகாது தானியம் தனம் வசம் பௌத்திர லாபம் சதசம் வசனம் தீர்க்கமாயு. வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ சார், வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சின்னசேலேருந்து பேசுறேங்க. எங்க ஐயா? சின்னசேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலேருந்து பேசுறோம். சரிங்க சரிங்க. உங்க பேர் நட்சத்திரம் என்ன? எங்க பயிருங்க ஏறும் தடைப்பட்டுக்கிட்டே போதும் சாமி. வழிபாடு பண்றீங்களா? உங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்களா? குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க. உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? என் பேருங்களா? இல்லங்க, குலதெய்வம் உங்க குமல ஃபேமிலி கார்டு குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? உங்க குலதெய்வம் வழிபாடு பண்றேங்க. சரி சரிங்க, தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்க ஐயா. உங்க மகன், உங்க மகன் நட்சத்திரம் வருது இல்ல? உங்க மகன் நட்சத்திரம் வருது இல்ல? ஆமாங்க. அப்ப போயிட்டு மலை மேல இருக்க முருகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகன் நட்சத்திரம் வரும்போது பழனி முருகர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வாங்க வந்துட்டு உங்க மகனை வெள்ளிக்கிழமை சிவன் கோயில் இருக்கிற நவகிரகத்துல சுக்கர பகவான் இருக்காருல்ல,
நான் நவக்கிரகத்துல குரு பகவான். சுக்கிர சுக்கிரன் சுக்கிரன் வெள்ளி சுக்கிரன். ஆ சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 50 கிராம் மொச்சை விற்காங்களே, 50 ரூபாய், 50 கிராம் மொச்சை, மொச்சை மொச்சக்கொட்டன்னு வாங்கல, அது 50 கிராம் வாங்கி சுவாமி பாத்துல வச்சுட்டு, 50 கிராம் மொச்சை வாங்கி சுவாமி பாதத்துல வச்சுட்டு சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு? ஆமா, இது ஒரு 12 வெள்ளிக்கிழமை பண்ண சொல்லுங்க. 12 வாரம் ஆமா அர்ச்சனை பண்ணிட்டு 3 நைதீபம் பேச சொல்லுங்க. 3 நைதீபம் ஆமா ஏத்திட்டு 12 வாரம் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு விவாகம் கை கூட இந்த பிரச்சனை இல்ல, அமுகமா இருப்பாரு. வணக்கம் மீனாட்சி தேவி. வணக்கம் சாமி. வணக்கம் எங்க பேர்? உதயகுமார் சாமி. உதயகுமார். நட்சத்திரம் ராசி? நட்சத்திரம் வந்து ரோகி நட்சத்திரமா? ஆமாங்க சாமி. சரி, என்ன பிரார்த்தனை? இன்னும் கல்யாணம் ஒன்றும் கை கொடல சாமி. யாருக்கு? உங்களுக்கா? ஆ தம்பிக்கு சாமி. தம்பிக்கா? என்ன மேரேஜ் ஆகலையா? ஆ ஆமாங்க சாமி. சரிங்கய்யா. ஏன் குழந்தை வழிபாடு பண்ணுறீங்களா? ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பால் வாங்கி கொடுத்துட்டு பால் வாங்கி கொடுத்துட்டு குங்குமத்துல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. இது வந்து 22 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ண சொல்லுங்க. நன்றிங்க சார். மானசியம் சகோதர சீக்கிரமாக விவாக பிராப்திரசு மனோவாஞ்சிரசு மகாங்கம சுமகாரம ஏகதந்தான கபிலாய மகாகஜகண்டம் போதனம் விகடானம விக்னராஜா நம மகாகணபதே நமோ நம ஆதிபூஜா தேவ நமோதாரண வல்லவா கணகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் வசும் பௌத்திரலாபம் சசம் வசனம் தீர்க்கமாயு. வணக்கம் மீனாட்சி தேவி. எங்கம்மா? கம்பமா? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்கம்மா, என்ன பிரார்த்தனை? வரணும் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்கோம் சாமி. சரிங்கம்மா. அம்மா உங்க மகளை வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரகத்துல குரு பகவான் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்துல குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த கொண்டக்கடலை மாலை வருது இல்ல, அது கொஞ்சம் 54 27 ஊற வச்சு மாலையை கட்டி சாத்திட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து வியாழக்கிழமை பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 10:12 ராக காலத்துல துர்கையம்மனுக்கு 5 நெய்தி பேச சொல்லுங்கம்மா. 5 நெய்தீபம் ஏத்திட்டு குங்குமத்துல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க.
அரளிப்பூ சாதனம் 27 வேளைக்கு அவன் பண்ண சொல்லுங்க. 27 வாரம் முடிஞ்ச உடனே ஒரு 5 சுமங்களுக்கு வெத்தில பாக்கு தாம்பூலம் கூட சொல்லுங்கம்மா. கோவிலே 5 சுமங்களுக்கு வெத்தில பாக்கு தாம்பூலம் வலையில வச்சு கொடுக்க சொல்லுங்க. சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும், அந்த பிரச்சனை இல்லம்மா, அம்மோகமா இருப்பாங்க. நன்றிங்கம்மா. எஜமான குமாரிக்கா சீக்கிரமா விவாக பிராப்தி ரசம் மனோவாஞ்ச திருசம் மகாங்க சிவோம் சுமுகாயமாக ஏகந்த கபிலானம் கஜகணம் போதனம் விகடாயமாக விக்னராஜாயம விநாயகனம் கணாதிபாடமாக ஓம் கணாதிக்ஷாயமா மகா கணாதிபதே நமாக ஆதிபூஜா தேவாய நமோதாரண வல்லபவனகாந்தாய கணேசாய மங்களம். வணக்கம் மீனாட்சி டிவி. ஹலோ அம்மா வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டமா? சொல்லுங்கம்மா, உங்க பேர் நஷ்டம் என்ன? என் பேர் தனஸ்ரீ சார். ஹஸ்பண்டுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். உங்க தெளிவா பேசுங்கம்மா, புரியல எனக்கு. சத்தமா பேசுங்க. நல்ல ஜாப் கணவருக்கு நல்ல ஜாப். ஜாப் சரிங்கம்மா சரிங்கம்மா. என்ன பண்றாரு இப்போ அவரு? பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். சரிங்கம்மா, அவர் பேர் நட்சத்திரம் என்ன? விக்னேஷ் பாபு, விஷுதராசி, கிருத்திகை நட்சத்திரம். சரிங்கம்மா சரிங்கம்மா. அம்மா அவரை வந்து ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7-8 சிவன் கோயிலில் போயிட்டு காலபைரவருக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க சார். வில்வத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு 5 நெய்தி பேச சொல்லுங்க. தொடர்ந்து பண்ண சொல்லுங்கம்மா. நல்ல வேலை அமோகமாக இருக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். பிசினஸ் பண்ணனும் அமோகமாக இருக்கும், இல்லை நல்ல வேலையும் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஓகே சார், நன்றிங்கம்மா. இமானசிய உத்தியோகம் மூலி சர்வாபிஷ்ட மகாலட்சுமி கடாசு அனைகுடி வியாபார உத்தியோக பிராப்தி ரசு மனோவாஞ்சத்திர ஓம் சுமகாடமா ஏகந்த கபிலானம் கஜகணம் போதனம் கணராஜ விநாயகனமஹா கணாதிபாடம மகா கணாதிபதே மகா ஆதி பூஜா தேவாய தந்தமோதாரண வல்லபாபனகாந்தாய கணேசாய மங்களம். வணக்கம் மீனாட்சி டிவி. ஏவன் டிவி வாலி கம்பெனிக்கோங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். மயிலாடுதுறையா? ஆமாங்க. சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? பேர் கார்த்திக். என்ன பிரார்த்தனை சார்? இன்னும் மேரேஜ் ஆகலை சார், திரும்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கய்யா, இப்ப என்ன பண்றீங்க நீங்க? என்ன சொல்லி என்ன பண்றீங்க? விவசாய வேலை தான் பாக்குறோம். சரிங்க சார். என்ன பண்ண செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்க அருகாமையில சிவன் கோயில் இருக்கா? சிவன் கோயில் அம்மன் கோயில் போயிட்டு 3:30 சாயந்தரம் 3-4:30 துர்கை அம்மனுக்கு 4 நெய்தி போயிட்டுங்க சார். ஏதிரி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க துர்கை அம்மனுக்கு. இது தொடர்ந்து 32 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பக்கத்துல முருகன் கோவில் இருந்தா தினமும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க முருகர். பண்ணிட்டு வாங்க, சீக்கிரமா விவாகம் நடக்கும், எந்த பிரச்சனை இல்லை, கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும். நன்றி நன்றி சார். சீக்கிரமாகணாதிபதேனாதிபூஜாதேவாய நமோதாரண வல்லபவனகாந்தாய கணேசாய மங்களம். ஓம் குருபியோ நமஹ ஹரிஹி ஓம். வணக்கம் மீனாட்சி தேவி. ஹலோ வணக்கம்மா, எங்க உங்க சத்தமா பேசுங்க. கோயம்புத்தூர்ல பேசுறேன். சொல்லுங்க உங்க பேர். என் பையன் பேர் அர்ஜுன். வாய்ஸ் புரியல எனக்கு. பையன் பேர் அர்ஜுன் சார். சீமா நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி கிருத்திகம். சீமா என்ன பிரார்த்தனை? அவனுக்கு வந்து படிப்பு பாக்கெட் இருக்கு. 2 வருஷம் ஆண்டி சார். அதனால இப்ப மறுபடியும் ஓம் குரு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். தெளிவா பேசுங்கம்மா, வாய்ஸ் புரியல, பிரேக் ஆகுது. அப்படிங்களா?
என்ன படிச்சாரு? ஒன்றரை வருஷம் போனாங்க. சரி, ஆனா இப்ப படிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கான். சரிம்மா, தொடர்ந்து படிப்பு தொடர சொல்லுங்கம்மா. நல்லா படிப்பு வர, அந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடப்பட சொல்லுங்க. வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு 9 பிரச்சனை பண்ணிட்டு ஸ்ரீராமஜயம் சொல்லிட்டு கண்ணம் போட்டு 100 பிரார்த்தனை சொல்லுங்க. ஸ்ரீராமஜயம் சொல்லிட்டு கண்ணம் போட்டு 100 ஸ்ரீராமஜயம் ஜபம் பண்ணிட்டு 4 நெய்து பேத்திட்டு வர சொல்லுங்கம்மா. துளசி சாத்தணும் ஆஞ்சநேயருக்கு. தொடர்ந்து வேகம் பண்ண சொல்லுங்க. நல்லா படிப்பு வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா வேலை கிடைக்கும், எதிர்காலம் அமோகமாக இருக்கு. நன்றிங்கம்மா. ஜமான் சியம் சர்வாபிஷ்டிரு சகல வித்யா பிராப்திரிசு மனோவாந்த திருசு மகானந்த சேவோம் சுமுகாயமய கந்தன கபிலாடமஹ கஜகர்ணிகளம் போதராணமஹ விகடாயிடமஹ மகாகணாதிபதி ரமணாவித பரிமளபத்திர சுபோஜா சமர்ப்பயாமி ஆதி பூஜா தேவாயந்த மோதாரணே வல்லபா பணகாந்தாய கணேசாய மங்களம் தனம் தானியம் வசம்போதரலாபம் ரசம் வசனம் தீர்க்கமாயு. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி தேவி. வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? எங்கய்யா? ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். சார் உங்க பேர் என்ன? நட்சத்திரம் ராசி? ஆனந்தகுமார். மிருகசேஷம் நட்சத்திரம். மிருகசேஷம் ரிஷபராசி. மிருகசேஷம் நட்சத்திரம் ரிஷபராசி. என்ன பிரார்த்தனை ஐயா? வழிபாடு பண்றீங்களா? என்ன பண்றீங்க ஒவ்வொரு வாரமும்? ஹலோ, சொல்லுங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை சிவன் கோயில் போயிட்டு சனிக்கிழமை தூரம் சார். ஓகே, தொடர்ந்து சிவன் கோயில் போயிட்டு சிவனுக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை தூரம். ஓகே, அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஓகே அம்மன் கோயில் போயிட்டு அந்த 3-4 ராகு காலத்தில் அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஓகே, துர்கை அம்மனுக்கு ஏற்றணும். ஓகே, எத்தனை நாளுங்க இது? ஒரு 27 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது 27 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. சனிக்கிழமை தொடர்ந்து சிவன் கோயில் போங்க. தொடர்ந்து போங்க, வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக விவாகம் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிங்க சார். ஏமான் சீக்கிரம் விவாக பிராப்தி ரசு மனோவாஞ்ச திருசு மகாங்கம் சுமுகாடமஹா ஏகதந்தானம் கபிலாடமஹா கஜகணம் போதனம் விகடானம் விகடநாஜ விநாயகநாதிபரமஹ மகா கணபதே நமோ நமஹ ஓமாதி பூஜா தேவாய மோதாரணே வல்லபா பணகாந்தாய கணேசாய மங்களம் தானியம் தனம் வசம்போ திரலாபம் தசம் வசனம் தீர்க்கமாயு. ஹரி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம். கொஞ்சம் டிவி வாலையும் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம்யா. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேங்கய்யா. திண்டுக்கல்லா? ஆமாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் நட்சத்திரம் என்ன? பேர் சரவணன். ஆமாங்கய்யா. சொல்லுங்கம்மா. சரவணன் தம்பிக்கு, தம்பி பேர் சரவணன். சரி, எங்களுக்கு ஒரு மாலை பொருத்தமே கூட மாட்டேங்குதுங்கய்யா. புரியலம்மா, புரியலம்மா. தம்பி பேர் சரவணன். சரி, நட்சத்திரம்? நட்சத்திரம் மேஷம். மேஷ ராசி அசி நட்சத்திரம். என்ன ஆச்சு? மேஷ ராசிங்கய்யா. சரிம்மா. கடக நட்சத்திரம் தெரியலங்கய்யா. அஸ்வினியும் பரணியும் தெரியல. சரிம்மா, என்ன பிரார்த்தனை? திருமணமே நடக்க மாட்டேங்குதுயா, மாலை பொருத்த கூட மாட்டேங்குது. சரிம்மா, குலதெய்வம் வழிபாடு பண்றீங்களா? ஆமாய்யா. இப்போ கூப்போ, பேசுறோம் சொல்றோம் வருது, அப்படியே தடுத்துக்கிட்டே போகுது. சரிம்மா. எப்பயும் தான் சொல்லிட்டு இருக்கான். சரிங்கம்மா. அம்மா உங்க தம்பியை வந்து ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வர சொல்லுங்கம்மா. திருச்செந்தூருக்குங்களா? ஆமா. அவர் நட்சத்திரம் வருது இல்ல? ஆமா. அவர் நட்சத்திரம் இன்னைக்கு அஸ்வினியில பரணி நட்சத்திரம் இன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு முருகனுக்கு
மாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. எந்த கிழமைக்கு என்ன எப்போ போகலாங்க? இன்னைக்கு செவ்வாய் கிழமை போக சொல்லுங்க. இல்ல கிருத்திகை இல்ல சனிக்கிழமை இன்னைக்கு முடியுதோ? அப்படிங்களா, சரிங்க. இல்லைன்னா அவர் நட்சத்திரம் இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு போயிட்டு முருகருக்கு அர்ச்சனை மாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. சரிங்கய்யா. வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புதன்கிழமை அருகாமலை பெருமாள் கோயில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நன்றிங்கம்மா. நமோதாரணியமல்லபாபனகாந்தாய கணேசாய மங்களம். ஓம் குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. வணக்கம் சார். சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சார் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க, உங்கள் பேர் நட்சத்திரம் என்ன? கமலநாதன். கமலநாதன், நட்சத்திரம்? விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. என்ன பிரார்த்தனை? நட்சத்திரம் சார், ஒரு சரியா பிசினஸ் அமைய மாட்டேங்குது. பிசினஸ் அமைய மாட்டேங்குதா? ஆமாம் சார். என்ன பிசினஸ் பண்ணீங்க? நிறைய பண்ணலாம் சார், எது பண்ணாலும் மழை உப்பு பெய்ய விற்றா மழை பெய்யுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஐயா உங்கள் ஜாதகம் பாருங்க சார். ஆ, அருகாமையில் நல்ல ஜோசி இருந்தால் உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் மேம்பாடு இருக்கும், மேன்மை அடையும் சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுங்க. சரிங்க சார. இந்த ராசிக்கு என்ன பிஸ்னஸ் சார் பண்ணலாம்? அது ஜாதகம் பார்த்தா சொல்ல முடியும் சார். அப்படிங்களா? ஜாதகம் பாருங்க, உங்களுக்கு என்ன உங்க இதுக்கு என்ன தொழில் பண்ணா செட் ஆகும், முயற்சி எது மேல வருவீங்க அதை பார்த்துட்டு அதை பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு புதன்கிழமை புதன்கிழமை சார் பிள்ளையார் கோயில் போயிட்டு அருகமூல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எங்க சார்? விநாயகர் கோயில் போயிட்டு புதன்கிழமை அருகமூல அர்ச்சனை பண்ணுங்க சார். உத்தியோக பிராப்தி ரசு மனோவாஞ்ச பிரசு மகாந்தங்க சிவோம் சுமுகாயிடம ஏகதந்தான கபிலாயிடம கஜகரணி காணமலம் புகோதராணம் விகடாயிடம விக்னராஜன மகா கணபதே நம ஆதிபூஜா தேவா இந்த மோதாரணி வல்லபவனகாந்தாய கணேசாய மங்களம். தானியம் தனம் வசும்பபுத்திரலாபம் சரசம் வசனம் தீர்க்கமாயுஹோம். ஹரிஹி ஓம். வணக்கம் மீனாட்சி டிவி. சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சார் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க பேர் நட்சத்திரம் என்ன? சார் சேலம் மாவட்டம் ஆத்தூர். சரிங்க, நட்சத்திரம் என்ன? சார் பையன் பேர் காசி முனியப்பன் சார். என்ன என்ன? காசி முனியப்பன். சரிங்க, என்ன நட்சத்திரம்? மிருகசீரகம் சார். என்ன பிரார்த்தனை? சார் பையன் வந்து 12வதுல ஃபெயில் ஆயிட்டான் சார். சரி, அதுக்கப்புறம் தொல்பதி ஏற்றாங்க இருக்கிறேன், எந்த வேலை வெட்டியும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ முடிச்சாரா 12வது? என்னங்க சார்? இப்போ முடிச்சாரா? அவரு இப்போ முடிச்சு இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு சார். சரிங்க, இப்போ வீடு மேற்கொண்டு படிக்க போறாரா இல்லை வேலைக்கு போறாரா? எந்த இதுக்கும் போக மாட்டேங்கிறோம், படிக்கவும் போக மாட்டேங்கிறோம், வேலைக்கும் போக மாட்டேங்கிறான் சார், சுத்திட்டு தான் இருக்கான். சரிங்க, குழந்தை வழிபாடு பண்றீங்களா? குழந்தை வழிபாடு பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். சரிங்க சார், நீங்கள் என்ன பண்றீங்க? ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமை அருகாமல் நரசிம்ம கோவில் இருக்கா? அருகாமையில் அருகாமையில் நரசிம்மர் கோவில் இருக்கா? நரசிம்மர் கோவிலா? சரிங்க சார். ஆ, நரசிம்மருக்கு போயிட்டு ஒரு 27 எலுமிச்ச பழம் மாலையாக கட்டுங்க சார். 27 எலுமிச்ச பழம். சரிங்க சார். மாலையாக கோத்து நரசிம்மருக்கு சாத்துங்க. சரிங்க சார். சாத்திட்டு உங்கள் மகன் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 27 சனிக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்க. பண்ணிட்டு 4 நெய்தீபம் ஏத்துங்க.
தொடர்ந்து 27 வாரம் பண்ணுங்க சார், உங்க மகன் மனம் வருவாரு, நல்ல வேலைக்கோ இல்ல படிப்போ தொடருவாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. நன்றி சார், நன்றி சார். மீனாஷ்டிவின் அல்த்ரு ஆன்மீகம் நிகழ்ச்சியில் கால் செய்த நேயலுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். ஓம் சஹனா உபத்துவம் சஹனோ குணத்துவம் சஹவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவது தமஸ்தமா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷா ஷாந்தி. ஹரி ஓம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோம்.